से ज्यादा पड़ेगा। என்ன வேற என்ன வேலை பாக்கி ₹5000 சம்பளம் ஐயாவே கூப்பிட்டு போட சொல்லி போட்டு சந்தோஷமா பங்களா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வித்துறையினுடைய வரலாற்றிலேயே ஆரம்ப பள்ளி முதல் நடுநிலைப் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் 6000 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 823 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் கன்னியாகுமரி முதல் நான் பார்த்த இடங்களிலெல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த பள்ளிகள் புதிய பள்ளிகளாக உருவாகிட வேண்டும் என்ற அதுவும் குறிப்பாக வருகிற ஜூன் மாதம் 3ஆம் நாள் நம்முடைய தமிழகத்தின் தலைவர், தமிழகத்தை 5 முறை பொற்கால ஆட்சி தந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா. அந்த 100ஆண்டு விழா தொடக்கத்தில் இந்த பள்ளிகள் அத்துணையும் 5500 வகுப்பறைகளும் தமிழகம் முழுக்க அந்த பணிகள் முடிக்கப்பட்டு நம்முடைய மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இந்த 5500 பள்ளிகளும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் பெரும்பாலும் 90%க்கு மேல் அந்த பணிகள் முடிந்து மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிடும். அதுபோக மீதம் இன்னும் வருகிற ஆண்டிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். மாநில சாலைகளோடு இணைக்கப்பட வேண்டும், கிராமங்களோடு இணைக்கப்பட வேண்டும், நகரங்களோடு இணைக்கப்பட வேண்டும், இப்படி ஒரு உயர்ந்த கொள்கையோடு 10,000 கிலோமீட்டர் அளவிற்கு கிராமப்புற சாலை மேம்பாட்டு முதலமைச்சர் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக ₹4000 நிதி வழங்கியிருக்கிறார். 4000 கோடி வழங்கி அந்த பணிகள் துவங்குவதற்குரிய நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. ஆக்சிடென்ட்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. நீங்க கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 2 வருஷம் கவர்மெண்ட்ல எங்கேயும் கள்ளச்சாராயம் விற்கவே இல்லை. நீங்கள் பார்த்து ஏதாவது ரிப்போர்ட்டாக இருக்க நீங்கள் பத்திரிக்கையாளர் என்ன வந்தாலும் உங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் சரி முதலமைச்சர் அவர்களும் சரி யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுல அது வந்து அவர் வந்து ஒரு நிச்சயமாக சொல்ல போனால் நீதி அரசராகத்தானே இருக்கிறார். எந்த பாராபட்சம் பார்க்க மாட்டார்.
எதாக இருந்தாலும் தவறுன்னா நிச்சயம் அனுமதிக்கவே மாட்டார் தமிழ்நாட்டில். எந்த மாநிலத்தில் வேணாலும் என்ன நடக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இவர் தான் இருப்பார் இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும். ஆனால் தவறுக்கு மட்டும் இடமே கொடுக்க மாட்டார். நம்முடைய முதல்வர் தரவுகிறார் அவர்கள் ஒரு சின்ன தவறுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. இது கள்ளச்சாராயம் அது இதுங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சும்மா அரசியலுக்கு அரசியலுக்காக குறை பேசுகிறார்களே தவிர, ஒரு இப்போ நம்ம போகிற நோட்டில் ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா அப்போது அரசாங்கம் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? இது சரியில்லை. இது வந்து சும்மா அரசியல் காரணங்களுக்காக குறை கூறு, என்ன குறை சொல்லணும்னு பார்த்தாங்க. 1000 ரூபா கொடுக்கலன்னு ஒரு 2 மாதம் 3 மாதம் பேசினாங்க. அதுக்கும் சொல்லிட்டாரு, அண்ணா பிறந்த நாள்லேருந்து 1000 ரூபா இல்லத்தரசியலுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டாரு. இனிமேல் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது, நிச்சயம் நடக்காது, விட மாட்டேன். மக்கள் வடிவணத்தில் 10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறது தவறுனு ஒரு விமர்சனம் போட்டிருக்கேன். அந்த நேரத்தில் அக்யூஸ்டுக்கே 50,000 ரூபா நிவாரணம் வருமா? அது வந்து அப்படி இல்லைங்க. ஒரு குடும்பம்னா எல்லாம் வந்து தவறு செஞ்சவன் அவன் ஏழை பணக்காரங்கள்லாம் நீங்கள் வந்து இப்படிலாம் கணக்கு பார்த்து கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து ஒரு குடும்பத்தை இழந்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பம் நெருக்கடியாயிருக்கும்ல. நம்ம வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து மதிப்பிடக்கூடாது, பணத்தால் உயிரை மதிப்பிடக்கூடாது. அதுக்கு இவ்வளோ குறைச்சி கொடுத்தே எது கூட கொடுத்தே இதுக்குன்னா சேலாக இருக்குது, அளவுகோல் கிடையாது. தம்பி எதுக்குமே ஒரு அளவுகோல் கிடையாது, உங்களுக்கு தெரியாத விஷயம். நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இறந்தாங்க 2 லட்சம் கொடுக்குறாங்க, அதுக்கே எவ்வளோ தான் கொடுத்தீங்க அப்படின்னு அப்படிங்க 3 லட்சம் கொடுக்குறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க. அது ஒரு அளவுகோல் கிடையாது, அளவுகோல் கிடையாது.